ஹலோ வணக்கம், நான் உங்கள் மதன். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய வீடுகளில் விசேஷ நாட்களில் சாமிகளை வழிபடும் போது சாமிகளை மட்டும் நம்ம அலங்கரிப்போம். அது இல்லாமல் நம்முடைய சாமிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம டெக்கரேட் பண்ணி அலங்கரித்து சாமிகளை வழிபடும் போது இன்னும் சாமி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எடுக்கும்போது செய்யப்பட்ட அலங்காரத்தை பற்றி தான் உங்களுக்கு இந்த பதிவில் காட்ட போகிறோம். இது பாருங்கள், இது எங்களுடைய வீட்டுடைய ஹாலு. இந்த ஹாலில் கிரில் கொடுத்துருக்கிறதுனால அந்த கிரில்லையும் நாங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ அந்த டெக்கரேட் பண்ணதுக்கு உண்டான பொருட்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு புடவை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்டேஷனரி ஐட்டத்தில் கிடைக்கும், ஷாப்பிங்கில் வாங்கிக்கலாம். இந்த பூக்கள், இந்த மா இலைகள் எல்லாமே அங்கே கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, அந்த கிரில்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கம்பியில் வந்து நான் வந்து புடவையை இது மாதிரி செட் பண்ணிட்டேன். ரெண்டு பக்கமும் சாதாரணமாக ஒரு கிளிப்பு தான் நாங்கள் சொருவி வச்சுருக்குறோம். இந்த கிளிப்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து அந்த பூக்கள் தொங்க விடும்போது அது மறைச்சிடும், அதனால் உங்களுக்கு பார்வைக்கே அது தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல அந்த கம்பியில் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது கடைகளில் கிடைக்கும். ஒரு லென்த்து வந்து 50 ரூபா தான் வரும். இது பார்க்கவே உங்களுக்கு ஒரிஜினல் பூக்கள் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பூக்களை வாங்கிட்டு அது இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பில் வந்துட்டு மாட்டி விட்டுடலாம். அதில் ஒரு வளையம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நெடில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாவிலையை மாட்டக்கூடிய ஒரு இது வேணும். அதனால் வந்து அந்த மாவிலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு மாவிலையாக வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு கொஞ்சம் லென்த்து, இப்போ நீங்கள் 4 அடிக்கு வைக்கிறீங்கன்னா அந்த 4 அடிக்கு ஏற்ற மாதிரி லென்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவிலைகள் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து தோரண மாதிரி நீங்கள் கட்டியிருக்கிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரிஜினல் மாவிலை மாதிரியே தெரியும். இந்த மாவிலைகள் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டடாகவும் கிடைக்கும், ப்ளைனாகவும் கிடைக்கும். இப்போ இதை பார்க்குறீங்க, இது எதுக்குன்னா டபுள் சைட் டேப்பு நாங்கள் ஒட்டுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த புடவையில் இருக்கக்கூடிய சிங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சேர நீட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூக்கள், இது காற்றுல வந்து ஃபேன் போட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைமோதும். அது அலைமோதாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த டபுள் டேப் போட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அதில் அழுத்திட்டோம்னா அது ஒட்டிக்கும். இப்போது மிடில் இருக்கக்கூடிய அந்த இடத்த டெக்கரேட் பண்ணுறோம் பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த இது மாதிரியே நீங்கள் மாட்டிட்டு அது சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி அதில் சென்டராக ஒரு பின்னை போட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக வந்து ஒரு டிசைன்ஸ் வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது நீங்கள் கிளிப்பில் மாட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மாட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா பூக்கள் மேலே இருக்கிறதுனால அந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு பார்வையில் தெரியாமல் போயிடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூக்களை பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு ஒரிஜினல் பூக்கள் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் பூக்கள் வந்து வைக்கிறதுனால உங்களுக்கு 3 நாள் ஆனால் கூட அந்த பூக்கள் வாடாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நடுநாயகமாக ஒரு டேபிளை போட்டிருக்குறோம், இதில் தான் சாமிகள் செட் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சால்வை, எந்த கலர் வேணாலும், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய கலருக்கு ஆப்டாக இருக்க மாதிரி, ஆப்னண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்று எடுத்துக்கணும். அந்த கலர் வந்து அந்த டேபிளில் படத்தில் பார்க்குற மாதிரி நம்ம பிரித்து போட்டுட்டு, ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்சாவை மடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கணும். அந்த ஷேப்பை எடுத்துட்டு அந்த ஷேப்பை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பின் பண்ணிடணும். நீங்கள் குண்டூசியோ இல்லை பின்னோ எது இருந்தாலும் சரி அந்த கார்னரில் வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா ஆப்டாக பிடிச்சிக்கும். இப்போ படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1-2 பின்கள் வந்து நீங்கள் குத்தி வச்சுட்டிங்கன்னா அந்த சால்வு வந்து காற்றுல அப்படி அப்படியே ஆடாது, உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் எப்படி பண்ணீங்கன்னோ அதே போல்
அந்த சைட்லேயும் இதே போல் சம்சா மாதிரி எடுத்து நீங்கள் அந்த சைடு ஃபோல்ட் பண்ணி அந்த சைட்லேயும் பின் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த டேபிள் ரொம்ப நீட்னஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு கலரில் ஒரு பூக்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை சுற்றி கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரம்மியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும் போது இந்த இது வந்து ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் பூக்கள், இந்த சாமந்தி பூக்கள் சொல்லுவாங்க, அந்த சாமந்தி பூக்களை செட் பண்ண மாதிரி ஒரிஜினல் மாவில் வச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. Thank you.